வரும். ஸோ எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் ரெண்டு பேரையும் வச்சு தாத்தா எடுத்தது அந்த காலத்திலேயே பெரிய ஹிட் ஆன படங்கள் எல்லாமே. முக்கியமான காரணம் என்னன்னா, என் பையன் ஒரு இயக்குனர். ஸோ அவன் வந்து ஆரம்பிச்சதே ஒரு குறும்பட இயக்குனர் தான் ஆரம்பிச்சான். ஃபிலிம் பீட் ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமான தருணம் என்னன்னா, ஜீவா ரவி சார் இந்த பிளாக் கலர் கோட்ல பாக்குறதும் போலீஸ் காஸ்டியூம்ல பாக்குறதும், அதாவது சில கதாபாத்திரங்கள் இவங்கெல்லாம் அப்படி வந்து நின்னாங்கன்னா அந்த காஸ்டியூமுக்கே பெருமை. அந்த மாதிரி ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ் எல்லாம் பண்றீங்க. ஜி என் வேலுமணி அப்படின்னு தாத்தாவோட பேர் வந்து இன்னைக்கும் பல முக்கியமான திரைப்பட பிரமுகர்களுக்குலாம் அந்த கம்பெனியோட பேர் சரவணா ஃபிலிம் தெரியும். பல முக்கியமான, அதுவும் எங்களுக்கு வந்து படகோட்டி எப்போதுமே ஃபேமஸ். ஸோ நீங்கள் விஜய் டிவி மகேந்திரன், ரவீந்திரன், அப்புறம் நடுவில் ஹேமேந்திரன் இல்லையா, ஹரீந்திரன், ஆமாம் அவர் மட்டும்தான் இல்லை, பட் உங்கள் ஃபேமிலியோடைய கனெக்ஷன் வித் ஸ்ரீ, இவங்க எல்லாருமே இந்த மீடியா கனெக்ட்ங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையான விஷயம். எப்படி இருக்கீங்க சார்? ஆக்சுவலி நேயர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப சந்தோஷம். இப்போ ஆக்சுவலி ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணி ஆக்சிடெண்ட்டாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை, பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தாத்தா பற்றி எடுத்தோன்னே, தாத்தா பற்றி கேட்டோன்னே பாவரிசை படங்கள் சொல்லுவாங்க எல்லாமே, பாகப்பிரவினை, பாதகாணிக்கு அப்படி வரும். ஸோ எம்ஜிஆர் சார், சிவாஜி சார் ரெண்டு பேரையும் வச்சு தாத்தா எடுத்தது அந்த காலத்துலேயே பெரிய ஹிட்டான படங்கள் எல்லாமே. ஸோ அவர் பாரம்பரியத்தில் வந்து நான் இன்றைக்கி ஒரு நடிகனா, ஒரு சின்ன நடிகனா இன்னும் வளர்ந்துட்டுருக்கேன். நல்ல நடிகனா. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் சாரை மீட் பண்ணேன். ஸோ அதான் பேசிகிட்ருக்கோம். இங்கே ஒரு சத்யஜோதி ஃபிலிம்ஸோட ஒரு ப்ராஜெக்ட், இங்கே திருமகள் அப்படின்னு சன் டிவி அவங்க ப்ராஜெக்ட் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. படங்கள் நிறையா பண்ணியிருக்கேன், நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற படங்கள் எல்லாமே சார், பர்டிகுலர் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எந்த படமாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகிறது கரெக்டாக தெரிஞ்சிருது. இன்னொரு முக்கியமான விஷயம், உதயநிதி சார் படங்களாக அடித்து பல்காக புக் ஆகுது, அது என்ன, அது என்ன மேஜிக் அது? ஒரு மேஜிக் இல்லை சார். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாரோட இன்டெரக்டாக மூணு படங்கள். ஃபர்ஸ்ட் அவரோட நான் பண்ணது வந்து கண்ணை நம்பாதே, அது முந்தானே தான் டப்பிங்லாம் முடித்தோம். அதுக்கப்புறம் வந்து மகிழ் திருமணி சார், தடம் உங்களுக்கு தெரிஞ்சிடும், பேர் சொன்னாலே தெரியும். அவரோட படத்தில் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிக்கிறாங்க, உதயநிதி சார் தான் ஹீரோ, அதில் பண்ணியிருக்கேன். நெஞ்சுக்கு நீதி, அதுலேயும் வந்து நான் ஒரு நல்ல ஒரு குட்டி கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டியது உதயநிதி சாருக்கும் அருண் ராஜா காமராஜ் டைரக்டர் அவங்களுக்கும் நான் சொல்லணும். நெஞ்சுக்கு நீதி வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சார், ரொம்ப கொரோனா ஹெவியாக இருக்கிற டைமில் பொள்ளாச்சியில் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் அங்கே இருந்தேன், இளவரசர் சார் இருந்தார், சுரேஷ் சக்கரவர்த்தி சார்லாம் இருந்தார். உதயநிதி சாரோட தான் காம்பினேஷன். ஓகே, அவரை திட்டுற மாதிரியே வருது, ரெண்டு படத்துலையும் அவர் திட்டுற மாதிரி வந்துச்சு. அண்ட் மகிழ் சிறுமணி படத்தில் அவர் சார்வோட படத்துல தான் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக போச்சு. பட் இந்த டைமில் தான் உங்களுக்கே தெரியும், இந்த கோவிட் அப்படின்றது பயங்கரமாக இருந்து ஒருத்தரை கூட நம்ம இழந்தோம், சுபா வெங்கட் சார் அப்படின் போது. ஸோ அங்கே அந்த டைம்லேயே அதை ஷூட் பண்ணி ரிஸ்க் எடுத்து அவங்க ஷூட் பண்ணாமல் எல்லா ப்ரிகாஷன்ஸும் கொடுத்து அங்கே ஷூட் பண்ணாங்க. விவேக் சார் இறந்த தருணம் அது. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு பூஜை போட்டு தான் உதயநிதி சார் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி ஈவினிங் போக முடியல, ஷூட்டிங்கில் மாட்டிட்டேன். ஸோ இங்கேருந்து என்னுடைய வாழ்த்துக்களை நான் அந்த குழுவுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுக்குன்னு சில கேரக்டர்ஸ் வந்து இயக்குநர்கள் கரெக்டாக செட் பண்ணுறாங்க. பாரஞ்சித்துடைய பட்டறையிலும் அடுத்த படம் ஒன்று காத்துட்டுருக்கு. நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் பொம்மை நாயகி அப்படின்ற படம் யோகி பாபு அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அதுலேயும் வந்து இந்த வக்கீல் ரோல், பட் நல்ல ஒரு வக்கீல். அந்த படம் வந்து ரொம்ப எல்லாரையுமே தொடக்கூடிய படம், டச் பண்ணும் அந்த படம். ஸோ ஹார்ட் டச்சிங் கண்டென்ட் அது. ஆமாம் சார். சார் இந்த மாதிரி படங்கள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்களா? இன்னொரு பக்கம் குறும்பட இயக்குநர்கள் எல்லாருமே உங்களுக்கு மிகப்பெரிய கடமைப்பட்டிருக்காங்க. அத்தனை குறும்பட இயக்குநர்களும் ஜீவாரவி சாரா நம்ம கூப்பிட்டா வந்துடுவார், கரெக்டாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, என் பையன் ஒரு இயக்குனர். ஸோ அவன் வந்து ஆரம்பிச்சதே ஒரு குறும்பட இயக்குனர் தான் ஆரம்பித்தான். ஸோ அந்த குறும்படம் பண்ணுறதுக்கு இவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏன்னா சொந்த காசை போட்டு அம்மா அப்பா தொந்தரவு பண்ணி ஒரு 25,000-30,000 படம் எடுக்கும்போது அந்த கஷ்டம் எனக்கு நல்லா தெரிஞ்சுது. ஸோ வந்து அவங்க என்ன, இப்போ வந்து ஒருத்தர் கேட்குறாங்க, கேட்டோன்னே இல்லைப்பா வேணால் நம்ம பண்ணிடலாம், என்ன முடியுதோ உங்களால் கொடுங்க. சில பேர் கன்வின்ஸ் மட்டும் கொடுப்பாங்க, சில பேர் பேமெண்ட் கொடுப்பாங்க, சில பேருக்கு ஃப்ரீயாகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அவங்களை பார்க்கும்போது எனக்கு பையனை ஞாபகம் வரதுனால தான் வந்து இந்த குறும்படம் நிறையா வந்துடுது. எல்லாம் படங்கள் இப்போ பெரிய படங்களாக மாறணுங்கிறதா எங்களோட ஆசை. அதில் ரெண்டு படம் மாறி இருக்குது சார். ஒன்று வந்து காண்டாம்ஸ்னு சொல்லுவாங்க, டைட்டில் மட்டும்தான் அப்படி இருக்குமே தவிர ஏன் அந்த டைட்டில் வச்சாங்கன்னு படம் பார்த்தா தெரியும். மில்லியன் வியூஸை தொட்ட ஒரு குறும்படம். ஸோ குறும்படம் பொண்ணோட பேக்கில் அது மாட்டியிருக்கும், கரெக்டாக சூப்பர். நீங்கள் எதையுமே பார்க்க விட மாட்டீங்களா சார்? பட் அந்த மாதிரி குறும்படங்கள் பண்ணும்போது நம்மளுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், இந்த சினிமாவில் கிடைக்காத சாட்டிஸ்ஃபேக்ஷன் குறும்படத்தில் கிடைக்குது. கரெக்ட். ஸோ இந்த மாதிரி நல்ல திரைக்கதை கொண்ட படங்கள் நீங்கள் வந்து நடிக்கிறது எங்களுக்கும் பெருமையாக இருக்குது. பல குறும்பட இயக்குநர்களுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன பிரிட்ஜாக இருக்கீங்க இல்லையா, அது ரொம்ப ரொம்ப நோட் வர்த்தி, அண்டர்லைன் பண்ணுற ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பக்கம் வெற்றிமாறன் அவர்களுடைய படம், அவருடைய படைப்பு, இன்னொரு பக்கம் அவருடைய தயாரிப்புன்னு வரும்போது எல்லாமே தனியாக யூனிக்காக தெரியும். ஆண்ட்ரியா மெயின் லீட் பண்றாங்க, ஆதவ் கண்ணதாசன் நடிக்கிற படம். ப்ளீஸ் டெல் அபௌட் அது. வெற்றிமாறன் சார் ப்ரொடக்ஷன் என்னோட ஃபேவரட், என்னோட குரு சொல்லலாம். மனசு தனுஷ் சார் ரிலீஸ் பண்றாரு, ஏன்னா த்ரீ அவர் மூலியமா தான் எனக்கு த்ரீ ஒரு சினிமாவில் ஒரு அந்தஸ்து கிடைச்சது. ஸோ வெற்றிமாறன் சாரோட ஒர்க் பண்ணணும்னு எல்லா நடிகரோட ஒரு ட்ரீம் சார். ஸோ எனக்கு அது அது நடக்கலை, பட் இருந்தாலும் அவர் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிது. டேரக்டரும் நல்ல டேரக்டர் அண்ட் நல்ல டீம். ஆண்ட்ரியா ஒரு விமன் ஓரியன்ட் ஸ்கிரிப்ட் அது. ஸோ சமீபத்தில் தான் அது டப்பிங் முடித்தேன். பார்க்கும்போது எனக்கே திருப்தியாக இருந்தது. கிறிஸ்பியான ஒரு ஷார்ட்டான ஒரு நல்ல ஒரு ரோல், ஹீரோட அப்பா.
ஸோ வெற்றிமாறன் சார், மகிழ் திருமணி சார், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எல்லாம் குருக்கள் தானே. ஸோ இவங்க கூட இருக்கிறது எனக்கு பெரிய பாக்கியமாக இருக்கிறது. அப்படி சும்மா கண்ணா லட்டு திங்க ஆசையாங்கிற மாதிரி நிறைய ரெண்டு லட்டு மூணு லட்டுன்னு எண்ணிட்டு போகலாம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து பிரதர் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி, மகேந்திரன் சார் இருக்காரு, கமல் சார் கூட மகேந்திரன் இருக்காருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம். நீங்கள் எப்போ கமல் சார் கூட நடிக்க போகிறீங்க, அந்த வாய்ப்பு எப்போ உருவாக போகுது? கமல் சாரே உங்களுக்கு பிக் பாஸ் ஸ்டேஜில் சொல்லியிருக்கார், மகேந்தர் வந்து எப்பவுமே முன்னாடி வரமாட்டார், பின்னாடி இருந்து அந்த இதை வந்து ஒளி வீச செய்வாருன்னு. நான் இது பேசுறது அவர் ஏன் ரவீனா பேசுனீங்க அப்படின்னு வார். பட் இருந்தாலும் வந்து மகேந்தர் வந்து என்னோட ஓன் பிரதர், எங்கள் ஃபேமிலியில் அவர் கடைசி, நாங்கள் மூணு பேர் நடுவில் இருந்த பிரதர் இறந்துட்டார். ஸோ கமல் சாருக்கு இப்போ அவர் சகோதரராக இருக்கார். எப்போ கமல் சார் வந்து சந்திராசன் சாரோட இடத்த நான் அவர் கொடுக்குறேன்னு சொன்னாரோ, மிகப்பெரிய வார்த்தை. என் குடும்பம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு லிஜெண்ட் ஒரு மனசில் இடம் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அது அவர் அதுக்கு அவர் உழைச்சிருக்கார் இல்லைன்னு சொல்ல. பெருமையாக இருக்குது. கமல் சாரோட நடிக்கணுன்றதே ஒரு கனவு தான். கமல் சார் மட்டும் இல்லை, இப்போ நான் என்னோடய ஃபேவரட் வந்து சூப்பர் ஸ்டார், அது கமல் சார் பிடிக்காதுன்னு இல்லை, ரெண்டு பேரையும் பிடிக்கும். நான் வந்து ரஜினி சார் ரசிகன். ஸோ இவங்க ரெண்டு பேரோட நம்ம எப்பாவது ஒரு சீனாவது நடிச்சிடணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் டெய்லி அதை ப்ரே பண்ணிகிட்டே இருக்கும். விரைவில் நடந்துச்சுன்னா உங்கள் வாய்மூர்த்தப்படி நடந்தே தீரும். தேங்க்யூ. ஓகே. ஸோ இது வரைக்கும் நீங்கள் நடித்த படங்கள் இருக்குல்ல, எனக்காவது கவுண்ட் பண்ணிருக்கீங்களா, லிஸ்ட்டு மைண்டில் இருக்கா? நான் வந்து எண்ணிக்கையில் வந்து என்றைக்குமே நம்பிக்கை இல்லை. கதாபாத்திரங்கள் தான், அந்த கதாபாத்திரங்கள் மைண்டில் இருக்குது. நான் வந்து படம் இவ்வளோ படம் பண்ணேன் நான் நோட் பண்ணுறதே இல்லை. இத்தனை கதாபாத்திரம்னா அதில் வந்து சில கதாபாத்திரம் நம்ம மனசில் இருக்கும். இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் ஜீவா ஒரு கோச், சாட்டை அப்படின்றது ஒரு அப்பா, த்ரீ படத்தில் தனுஷ் சார் கொடுத்தது அந்த ஜனனியோட அப்பா. இந்த மாதிரி வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து 2022 வர படங்களில் ஆடியன்ஸே பார்ப்பாங்க. நம்ம சொல்கிறதோட அவங்க பார்த்துட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே அந்த மாதிரி சொல்லும் போது அந்த எண்ணிக்கைன்றது மறந்துடும். இந்த சினிமா கதாபாத்திரங்கள் வந்து மக்கள் மனசில் வந்து இது ஒரு டாக்டரோ ஒரு வக்கீலோ ஒரு அப்பாவோ அது போய் அவங்க ரீச் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். ஓகே. இன்றைக்கும் தமிழ் சினிமாவில் ஜீவா ரவி அப்படிங்கிற இந்த பேர் சொன்னால் எல்லாத்துக்கும் யூனிக்காக தெரியுது, ரொம்ப சந்தோஷம். இன்னும் நிறைய இயக்குநர்கள் உங்களை பயன்படுத்த வேண்டும், நிறைய விதவிதமான திரைப்படங்களில் நீங்கள் நடிக்கணும். எங்களுக்காக தொடர்ந்து இந்த மாதிரி விதவிதமான கதாபாத்திரங்கள், நிறைய காஸ்டியூம்ஸ், உன்னதமான கதாபாத்திரங்கள்லாம் செய்யணும். அந்த ஷார்ட் ஃபிலிம் காண்டம் மறக்காமல் பாருங்கள், சீனிவாசன் அவர் இயக்கத்தில் அந்த இந்த படத்தை கண்டிப்பா நீங்க பார்க்கணும்ங்கிறது எங்களோட ஆசையும் கூட. சோ விஷ் யூ ஆல் சக்சஸ் சார். கீப் ராக்கிங். அந்த நீங்களும் ஒரு வாழ்த்து எங்க நெஞ்சுக்கு நீதி குழுவுக்கு சொல்லுங்க. நெஞ்சுக்கு நீதி குழு கண்டிப்பா நீங்க இந்த டீமை வந்து ரொம்ப நாள் லாங் டைம் வெயிட் இது. ஸோ ஃபில்மி பீட் டீம் சார்பாக நீங்கள் என்னெல்லாம் கம்பாரிசன்ஸ் வச்சுருக்கீங்க, என்னெல்லாம் ஹேஷ்டேக் போட போகிறீங்க, என்னெல்லாம் ட்ரெண்டிங் ஆக போகிறீங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸில் பண்ணி ஒன்று சொல்லலாமா சார்? ஆ ப்ளீஸ். இதில் வந்து இந்த படம் ஷூட்டிங் மோதோ இல்லை அது கேப்லேயோ அருண்ராஜா காமராஜ் அவங்க மனைவி இழந்தார் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் இப்போ என்ன வேண்டுறேன் அப்படின்னா இந்த படத்து மூலிமா அவங்க அவர் கூட தான் இருக்கார் அப்படின்ற உணர்வு அவருக்கு இருக்குது. பட் அது வந்து நம்ம எல்லாருமே அது உணர்கிறோம் இல்லைன்னு சொல்ல. அவருக்கு வந்து அந்த பாதிப்பே இல்லாமல் சந்தோஷமாக அவங்க கூட இருக்காங்கன்றது அடுத்தடுத்து பெரிய பெரிய வெற்றி படங்களை அருண் சார் கொடுக்கணும். அவர் பயணத்தில் நாங்களும் ஒரு சின்ன அணிலாக கூட இருப்போம். அருண்ராஜா காமராஜ் ரொம்ப நெருங்கிய அன்பு தம்பி, ரொம்ப வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய நல்ல வார்த்தைகள் அருண் கண்டிப்பாக கேட்டுட்ருக்கார், கூடயே இருக்காங்க எல்லாருமே. ஓகே, பாய் பாய்.